தமிழ்நாட்டில் இந்த ஆறு மாசமா சகோதரி த்ரிஷா அவர்களை பத்தி இரண்டு மூன்று நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனா யாரு வேணாலும் பொதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம், அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம். தவறுங்கண்ணே, அதாவது யார் ஒரு சகோதரியை பற்றி தாய்மாரை பற்றி என்ன பேசினாலும் கூட அது தவறு. அது சம்கூடி குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆறு மாதமாக பார்க்குறோம், திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பற்றி இரண்டு மூன்று நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். ஆனால் யார் வேணாலும் புதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் முற்றிலும் தவறு, கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது, காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் இப்போ இன்றைய தினம் வந்து தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து 30% மத்திய அரசு பணம், அதுக்கு வந்து அவங்க பெயர் வச்சுருக்காங்கன்னு ஒரு பதிவு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க பாஜக. பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து 270,000 ரூபாய் மானியமாக வருதுன்னா அக்கௌண்ட்டுக்கு 3-4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் வருது. 270,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு இவங்க நிறைய கதை குழப்பறாங்கன்னா, 2014 முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேறு வேறு பேரில் மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க. வெறும் 1,800,000 வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு. 2014 பிறகு பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்தியிருக்காங்க 270,000. அதனால் அவர் சொல்லக்கூடிய 30% கணக்கெல்லாம் இல்லைங்கன்னா இன்றைக்கி 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, 280,000 மேலே அவங்க கையிலேருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க. சில பேர் 280,000 கட்டிக்கிறாங்க, சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம பேரே பாருங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு. அதனால் சம்பந்தமே இல்லாமல் பேராசிரியர் அன்பழகம் திட்டம் எதுக்கு வச்சுருக்காங்கண்ணே, சமகிரக சிக்ஷா, அது மத்திய அரசுடைய பணம். ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் ஏதாச்சும் தலைவர்கள் பேர் வைக்கிறோமா, அது ஒரு குட் கவர்னன்ஸ் கிடையாதுமா? அதைத்தான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் நயினார் நாகேந்திரனும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்தோட வந்து ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு உண்டான மானிய மதிப்பீடுகள்லாம் வந்து ஏற்கனவே சொந்த திட்டங்கள் எதுவுமே இன்னைக்கு கோயம்புத்தூர் இதுவரைக்கும் வந்தீங்க. இப்போ சொல்லிட்டு என்ன, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 திட்டங்கள், குறிப்பாக இதற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொன்னாங்க 2020. இன்றைக்கி மறுபடியும் அதே பகுதியில் ஐடி பார்க் அமைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதற்கான பணம் எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி சென்னைக்கு கழிப்பறை அடிப்படை வசதிக்கு பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்க. இதே திட்டம் கோவை நகரிலும் செயல்படுத்தப்படும்னு ஒரு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் ஒரு வாக்கியம் இருக்கோ தவிர அதற்கான பணம் ஒதுக்கலை. கலைஞர் நூலகம் மதுரையில் இருக்கிறது போல் கோயம்புத்தூருக்கு வருனாங்க, பணம் ஒதுக்கலை. அதனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் மக்களை புறக்கணித்த ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது. இன்றைக்கி எண்மன் எண்மக்கள் யாத்தில் தலைவர்கள்லாம் பேசுவாங்கன்னா அதில் இன்னும் இதை பற்றி அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பட்ஜெட்டை பற்றி என்னென்னா நாங்கள் சொல்ல போகிறோம். கோவைக்கு வரக்கூடிய 6 ரயில்களை வந்து கோவை ரயில் நிலையத்துக்கு வராமல் போத்தனூர் வழியாக மீண்டும் வைக்கிறதுக்கு ரயில்வே நிலையம் நாளைய தினம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் போத்தனூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமிர்த பாரத் ப்ராஜெக்டில் போத்தனூருக்கு வந்து சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் முருகனனோட போய் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்தித்த பொழுது எவ்வளோ பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்களோ அதை டபுள் பண்ணி கொடுத்துருக்கார் எக்ஸ்பான்ஷனுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஒரு பக்கம் கன்ஜெஷனில் இருக்குது, ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது, அதை ரயில்வே துறை ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிங்கிறது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணா தான் வளர்ச்சி. வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர் வர்றக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். சிக்னல் பிரச்சனை, டிராஃபிக் இஷ்யூ. இன்றைக்கி கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை சதர்ன் ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறாங்க, ட்ரெயின் உள்ளே வருவதற்கு எங்ககிட்ட டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது, சிக்னல் ஜாமிங் இருக்குது, அவ்வளோ பிஸியாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதனால் நம்முடைய ரயில்வேத்துறை அதிகாரிகள் இது சம்மந்தமாக நிறைய இடத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. எந்த ட்ரெயினையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது. இன்றைக்கி போத்தனூரும் வளரணும், கோயம்புத்தூர் ரயில்வே நிலையமும் வளரணும், ரெண்டு பக்கமும் கன்ஜெஷன் இல்லாமல் அடுத்து வந்தே பாரத் வரும், அமிர்த் ரயில் வரும், புல்லட் ட்ரெயின் கூட வரலானா, அதற்கு இப்போவே மோடி அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அதை பார்க்கணும் நான்.